Steed, India's first chainless bicycles. No chain, no pain, and no strain. It's all gain. தமிழக சட்டப்பேரவையில் வேளாண் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம். பாரம்பரிய நெல் ரகங்களை பாதுகாக்கும் விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை அறிவிப்பு. பேசுவதற்கு வாய்ப்பு தந்த உங்களுக்கு. அங்கக வேளாண்மையில் சிறப்பாக செயல்படுபவர்களுக்கு நம்மாழ்வார் பெயரில் விருது. 5 லட்சம் ரூபாய் ரொக்கத்துடன் விருது வழங்கப்படும் என வேளாண் நிதிநிலை அறிக்கையில் தகவல். மண் மங்காமல் நீர் நீத்து போகாமல் காவிரி டெல்டா பகுதியில் வேளாண் பெருந்தொழில் தடம் அமைக்க 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. இலவச மின்சாரத்திற்கு 6536 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. பலா இயக்கம் தமிழ்நாட்டில் மாநில பழம். விவசாயிகளை வெளிநாட்டுக்கு அழைத்துச் செல்ல திட்டம். இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகளுக்கு அழைத்துச் சென்று பயிற்சி வழங்க 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. மழை செய்யப்படும் மல்லிகை சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகளுக்கு உழவர் நலன் சார்ந்த தகவல்களை வழங்க கிரைன்ஸ் இணையதளம் அறிமுகம். விவசாயிகள் தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்ள வாட்ஸ்அப் குழு. இரண்டாயிரத்து 2023-24 வேளாண் நிதிநிலை அறிக்கையில் 38,904 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. கடந்த நிதியாண்டை விட 5,897 கோடி ரூபாய் நிதி அதிகம். மாநில பழம் மதுரை மல்லிகைக்கு என தனி இயக்கத்தை அறிவித்தார் வேளாண் அமைச்சர். மல்லிகை பயிர் வேளாண்மை முறைகளை கற்றுத்தர 7 கோடி ரூபாய் நிதி. அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டத்திற்கு 230 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. 5 மாவட்டங்களில் சிறுதானிய மண்டலங்கள் விரிவாக்கம் செய்யப்படும் எனவும் வேளாண் நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பு. பயிறு வகைகளின் பரப்பளவையும் உற்பத்தியையும் ஊக்குவிக்க 30 கோடி ரூபாய் நிதி. சூரியகாந்தி, நிலக்கடலை உள்ளிட்ட எண்ணெய் வித்துக்களின் உற்பத்தியை ஊக்குவிக்க 33 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. தென்னை வளர்ச்சி மேம்பாடு என்ற புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்படுவதாக வேளாண்துறை அமைச்சர் அறிவிப்பு. தேசிய அளவில் தென்னை உற்பத்தியில் தமிழ்நாடு முதலிடம் பெற 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. நுண்ணீர் பாசன முறையை நிறுவ மானியம் வழங்க 450 கோடி ரூபாய். பண்ணை குடும்பங்களுக்கு பழச்செடி தொகுப்பு வழங்கப்படும் எனவும் அறிவிப்பு. விவசாயிகளுக்கு வேளாண் இயந்திரங்கள் வாடகை இயந்திரங்கள் வழங்க 125 கோடி ரூபாய் நிதி. தமிழகத்தில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களை புதுப்பிக்க 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. வேளாண் மாணவர்கள் 200 பேருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என வேளாண் அமைச்சர் அறிவிப்பு. வட்டார வேளாண் விரிவாக்க மையங்களின் விரிவாக்கத்திற்கும் நடவடிக்கை. இரண்டாயிரத்து 500 கிராம மக்களுக்கு 15 லட்சம் தென்னங்கன்றுகள் இலவசமாக வழங்கப்படும் என வேளாண் அமைச்சர் அறிவிப்பு. மாற்றுப்பயிர் சாகுபடியை ஊக்குவிக்க 14 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. ஆதி திராவிட பழங்குடியின விவசாயிகளுக்கு 20% மானியம். மாடு ஆடு வளர்ப்பு போன்ற பணிகளை ஒருங்கிணைந்து மேற்கொள்ள 50 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து வேளாண் நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பு. சன்னரக நெல் குவிண்டாலுக்கு கூடுதலாக 100 ரூபாய், பொதுரக நெல் குவிண்டாலுக்கு 75 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என அறிவிப்பு. கரும்புக்கு டன் ஒன்றுக்கு கூடுதலாக 195 ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகையை அறிவித்தார் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம். கரும்பு சாகுபடி மேம்பாட்டு திட்டத்திற்கு 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. சேலம் அமராவதி சர்க்கரை ஆலைகளில் மதிப்பு கூட்டப்பட்ட உரம் தயாரிக்க 3 கோடி ரூபாயை ஒதுக்கி வேளாண் அமைச்சர் அறிவிப்பு.
கிள்ளிக்குளம் வேளாண் கல்லூரியில் 15 கோடி ரூபாய் செலவில் பனைக்கென தனி ஆராய்ச்சி நிலையம். விவசாயிகளுக்கு 10 லட்சம் பனை விதைகளை வழங்கவும் நடவடிக்கை. பசுமை குடில், நிழல் வலைக்குடில் அமைத்து உயர் மதிப்பு கொண்ட காய்கறிகளை சாகுபடி செய்ய நடவடிக்கை. பாதுகாக்கப்பட்ட சாகுபடிக்கு 22 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து வேளாண் அமைச்சர் அறிவிப்பு. தேனி மாவட்ட வாழைக்கு தனி அடையாளத்தை உருவாக்கிட 130 கோடி ரூபாயில் தனி திட்டம். 21 மாவட்டங்களில் பலா சாகுபடியை 2500 ஹெக்டேராக உயர்த்திட 3 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. இருபத்தைந்து உழவர் சந்தைகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த 9 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. உழவர் சந்தைக்கு வரும் உழவர்களுக்கு சிற்றுண்டி, மூலிகை சூப் வழங்க நடவடிக்கை. சாத்தூர் வெள்ளரி, வீரமாங்குடி அச்சுவெல்லம், விளாத்திக்குளம் மிளகாய் உள்ளிட்டவற்றுக்கு புவிசார் குறியீடு பெற நடவடிக்கை. 10 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற 30 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு. அவையில் சிரிப்பலையை உருவாக்கிய மாப்பிள்ளை சம்பா வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கலின் போது ருசிகரம். மாப்பிள்ளை சம்பா, மாப்பிள்ளை சம்பா சாப்பிட்டா மாப்பிள்ளையா இருக்கலாம், தங்க சம்பா சாப்பிட்டா தங்கமா இருக்கலாம். இதெல்லாம் சாப்பிடணும். இதுல சர்க்கரை எல்லாருக்கும் கொடுங்க, சாப்பிடறதுக்கு தயாரா இருக்காங்க. ஒரு கோடி ரூபாய் செலவில் பள்ளி மாணவர்கள் பண்ணை சுற்றுலா திட்டம் செயல்படுத்தப்படும். வேளாண் தொழிலின் மகத்துவத்தை மாணவர்கள் அறிய செய்ய நடவடிக்கை. வேளாண் நிதிநிலை அறிக்கை விவசாயிகளை ஏமாற்றும் வகையில் இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கருத்து. முக்கிய அறிவிப்புகள் ஏதுமில்லாத பட்ஜெட் என விமர்சனம். தமிழகத்தில் கொரோனா தொற்று எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. தீவிர பாதிப்பு யாருக்கும் இல்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. தமிழகத்தில் 5 மாவட்டங்களில் பஞ்சமி நிலங்கள் இல்லை. தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் எழுப்பப்பட்ட கேள்விக்கு அரசு பதில். நடிகர் ரஜினிகாந்தின் மகள் ஐஸ்வர்யா வீட்டில் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கு. ஈஸ்வரி என்ற பணிப்பெண் கைது. 4 ஆண்டுகளாக சிறுக சிறுக நகைகளை திருடியது அம்பலம். நாடாளுமன்றத்தில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பரஸ்பரம் குற்றம் சாட்டி அமளி. இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. ராகுல் ஒருபோதும் மன்னிப்பு கேட்க மாட்டார் என மல்லிகார்ஜுன கார்கே திட்டவட்டம். அதானி விவகாரத்தில் இருந்து மக்களை திசை திருப்ப பாரதிய ஜனதா நாடகம் ஆடுவதாகவும் விமர்சனம். தமிழகம் மற்றும் புதுவையில் சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. காஞ்சிபுரத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து 100 சவரன் நகைகள் கொள்ளை. உரிமையாளர் வெளிநாட்டுக்கு சென்றிருக்கும் நிலையில் கொள்ளையர்கள் கைவரிசை. ஸ்டீட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் செயின்லெஸ் பைசைக்கிள்ஸ். நோ செயின், நோ பெயின் அண்ட் நோ ஸ்டெயின். இட்ஸ் ஆல் கெயின்.